ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் வறுவல், அதாவது சாதா மீன் வறுவல் இல்லை, வீட்டிலே அரைச்ச மசாலாவை வச்சு மீன் வறுவல் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 உரிச்சு வச்சுருக்கேன், அது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் அது ஒரு 5 பீஸ் உள்ள போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதாவது கருவேப்பிலை தலை இது வாசனை வந்து நல்லா கொடுக்கணும் நமக்கு மீன் வறுவலுக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். மிளகு ஒரு ஸ்பூன், மல்லி வரமல்லி ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதாவது நம்ம மிளகா சேர்த்துருக்கனால மிளகாப்பொடி அளவாக போட்டால் போதும். அது கூடயே நான் கொஞ்சம் கலர் பொடி, அதாவது நான் கேசரி பவுடர் கொஞ்சம் ரெட் கலர் கலந்துருக்கேன். நீங்கள் வந்து சேர்க்கணுன்னா ஆப்ஷனல் தான். நான் வந்து மீனுக்கு வந்து கலர் நல்லா வரட்டுங்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அது போட வேண்டாம். இப்போ நான் நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சிட்டு காட்டுற மாதிரி உங்களுக்கு நல்லா திக் பேஸ்டாட்டாக அரைச்சிடணும். தண்ணி வந்து அளவாக விட்டு தான் அரைக்கணும், நிறைய விட்டு அரைச்சிடாதீங்க. திறந்து காட்டுற மாதிரிங்க, இங்கே பாருங்கள் நல்லா கொல கொலன்னு இருக்குது. அதாவது நல்லா பேஸ்ட்டாக மையை அரைச்சி எடுத்தாச்சு, எந்த இதுவுமே இருக்காது. வத்தல்லாம் நம்ம இதாக போட்டுருவோம், முழுசாக போட்டிருந்தோம், அதெல்லாம் நல்லா அரைப்பட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் நல்லா இப்போ மசாலா நல்லா அரைச்செடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன், அப்போ தான் நம்ம பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீன் மேலே. இப்போ நான் வந்து என்ன மீன் எடுத்திருக்கேன்னா பாறை மீன் 1 கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் இந்த மசாலாவை பரட்டி எடுத்துடலாம். இப்போ மசாலா ஃபஸ்ட்டு நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ஃபுல்லாகவே. இதில் வந்து எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு 1/4 டம்ளர் கூட நான் தண்ணி சேர்க்கல, அந்த இதே பேஸ்ட்டு திக்காக இருக்குது, அதை வச்சே நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். ஒரு வழியாக நான் எல்லா மசாலாவையும் எடுத்து பிளேட்டில் போட்டேன். இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நான் அரைக்கும் போதே சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். நீங்கள் வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது கூட நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது மீனுக்கு அந்த இது ஒட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம், சிக்கனுக்குனால் ஓரளவுக்கு நிறைய சேர்த்துக்கலாம், ஆனால் இதுக்கு வந்து அளவாக தான் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு அளவாக சேர்த்துக்கோங்க, 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு மீனாக இது மாதிரி நான் வச்சு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இது மாதிரி வரட்டி எடுத்துட்டு எல்லா மீனையும் இதே மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மசாலா வாசனையே தூக்குது, அதாவது ஆளையே தூக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு வாசம் அடிக்குதுங்க அந்த மசாலா. வீட்டில் அரைக்கிற மசாலாவே தனி ஸ்மெல்லு தாங்க. இப்போ வந்து நான் தேங்காய் தோசைக்கல்லில் போட்டு இப்போ பரட்டி எடுக்க போகிறேன். வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஊற வச்சது, அதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது கூட 2 கருவேப்பிலும் கூட பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன், நல்லா இது வேகட்டும். இது டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வேறு ஃப்ளேவராக இருக்கும், அதாவது எண்ணெய் சட்டியில் ஊற்றி அதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்கிறது. ஆனால் இது மாதிரி பண்ணி பாருங்கள், அடுத்த தாட்டி நீ இதே மெத்தான் பண்ணுவீங்க, தோசைக்கல்லில் போட்டு தான் பரட்டி எடுக்கணும். அதுதான் மீன் அப்படியே ஃப்ளேவரான விஷயமே அதுதான், அந்த தோசைக்கல்லில் போட்டு தேங்காய் வச்சு பரட்டி எடுக்கிறது தான். ஒரு மீன் துண்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதாவது இந்த மசாலா அந்த எண்ணெயில் தேங்காய்க்கும் இந்த மசாலாவுக்கும் அப்படியே ஸ்மெல்லு பயங்கரமாக வருது, சூப்பராகவும் இருக்குது. எண்ணெய் மேலெலாம் படலை, அதனால கொஞ்சம் அந்த கரண்டி வச்சு எடுத்து ஊற்றிக்கிறேன். பாருங்க இந்த மீனும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு, இனிமே இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது பிச்சு காட்டலான்னு பார்த்தேன், நான் மறந்துட்டேன், நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டேன், மறந்துட்டேன். அடுத்த தாட்டி நான் வேறு மீன் வறுவல் செய்யும் போது இதே மாதிரி மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு செஞ்சு காட்டுறேன். அதை நான் பிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம வீட்டு மசாலாவில் மீன் வறுவல் ரெடி.